ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்போ 2021 ஐபிசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் அடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதமான பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் ஐபிசி 1ஆம் தேதியே புதன் பக்கர முடிவுக்கு வர்றாரு. அவர் கன்னியில் இருக்கார். அடுத்து குரு, அவரும் வக்கர முடிவில் ஐபிசி 1ஆம் தேதி முடிகிறாரு. அப்புறம் மாதம் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் ஐபிசி 4ஆம் தேதி துலாத்துக்கு வந்துடுறாரு செவ்வாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா ஐபிசி மாதம் 13ஆம் தேதி சுக்கர பகவான் தனு ராசிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் அதே 16ஆம் தேதி துலா ராசிக்கு புத பகவான் வர்றார். வழக்கம் போல் மகர ராசியில் குருவும் சனியும் ரிஷப ராசியில் ராகு பகவானும் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த மூணு கிரகங்களும் 2-2 ராசிகளில் அடுத்தடுத்து டிரான்சிட் ஆகிறாங்க. அதாவது பயிற்சியாகி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் பலன்கள் கொஞ்சம் முன்பின்னாக வரும். குறிப்பாக எப்படிப்பட்ட பலன்கள் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி சுக்கர பகவான் மாறுறாரு தனுசு ராசிக்கு. அது வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு புத பகவான் 16ஆம் தேதி மாறார். அது வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கார். இப்படி 2-2 ராசிகளில் இந்த கிரகங்கள்லாம் மூவ் ஆகும்போது பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ நாம் பார்க்குறோம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 2021 ஐபிசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் 2ஆம் இடத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கார். அவர் உங்களுக்கு 4ஆம் அதிபதியாகவும் இருக்கார். அப்படி இருந்தாலே ஃபைனான்சியலாக இந்த மாதம் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் நல்லா இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ அல்லது நகைகளாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு. அதே குருவும் சனி 2ஆம் இடத்தில் இருக்கனால நகைகள் வாங்குவதற்கு நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் 13ஆம் தேதி உங்கள் ராசியிலே சுக்கிரனும் வந்துடுவார். அப்படி இருந்தாலே உங்கள் அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குறிப்பாக 4ஆம் அதிபதி குரு 2ல இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இடம் வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும் அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும், வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பமாக நிறைய ஹவுஸ்ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு கிடைக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இந்த மாதம் இருக்கும். உங்கள் அறியாத உற்சாகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 3ஆம் அதிபதி சனி 2ல இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் பெரிய லெவலில் என்ன முயற்சி இந்த மாதம் வேண்டாம். நார்மலாக போயிட்டுருக்கட்டும். இளைய சகோதர சகோதரிகள் வந்து அவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலமானது. அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது அவங்களுக்காக நம்ம செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. நெருங்கிய உறவினர்களை விட்டு நாம் செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பானது. அவர்களும் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவலால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் தான் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 3ஆம் அதிபதி சனி 2ல இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சே லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது.
லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். காரணம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 11 இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 அப்புறம் புதனும் வந்துடுவார். 11 உங்களுடைய எல்லா ஆசைகள் பூர்த்தி ஆகுது. அதனால் பெருசாக ஒன்றும் முதலீடு பண்ணாமல் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக கம்யூனிகேஷனில் இருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, டிஜிட்டல் லைனில் இருக்கீங்க, அல்லது மீடியா துறையில் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. அது இல்லாமல் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறீங்க, ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க, அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமான சம்பாத்தியங்கள், பர்டிகுலரான லாபம் அமைவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் உங்கள் 4 இடத்தை சனி வேற பார்த்துட்டே இருக்கார். அப்படி பார்த்தாலே எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், விளையாட்டு தனத்தை குறைங்க, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க, குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனம் செலுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். 4 இடத்தை சனி பார்த்தாலே உங்களுடைய வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். அதனால் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய 5 அதிபதி செவ்வாய் 11 இருந்து உங்கள் 5 இடத்தை பார்க்குறார். உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு, என்டர்டைன்மெண்ட் உண்டு, எதிர்பாராத டூர் உண்டு, உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், உற்சாகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, காதல் விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக 5 11 கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எனி ஸ்பெக்குலேஷனில் அல்லது ரேஸ் லாட்ரியில் அல்லது ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்போர்ட்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் கௌரவம் அந்தஸ்தையும் கொடுக்கும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை கிட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 6 அதிபதி சுக்கரன் உங்கள் ராசியிலே இருக்கார், 6 இடத்துல ராகு இருக்கார். 6 இடம் உங்களுடைய கரியர். ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை. ரொம்ப நாளாக வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஐடியலாக இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வேலை உண்டு. வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலைக்கான ஆர்டர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் எதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. பர்டிகுலராக எனி ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அதோட லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்காலர்ஷிப்புக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையாட்களுக்காக தேடிட்டு இருந்தீங்கன்னா நல்ல சர்வன்ட்ஸ் உங்களுக்கு வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, குறிப்பாக ஆண் வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். கிடைக்குங்கிறதுக்காக தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. குறிப்பாக உங்களுடைய 6 இடத்துல ராகு பகவான். ஸோ ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ராகு 6 இடத்துல பல்லில் பிரச்சனை, அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ், உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் இருக்குது. ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாது, கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனாலும் கேது 12 இருக்கலாம், டாக்டரை மீட் பண்ணுங்க. உங்களுடைய 7 அதிபதி புதன் 10 இருக்கார், அப்புறம் 11 இருக்கார். 7 இடம் மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் சுமார், அதுக்கப்புறம் ஹாப்பி. சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா போத்தார் சைடு ரெண்டு பேருக்குமே நல்லா இருந்துகிட்ருக்கு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை. உங்களுடைய 8 இடத்தை குருவும் சனியும் பார்க்குறாங்க. ஸோ ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் ப்ராப்ளம். ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை பண்ணுங்கள். தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. எனி சூரிட்டி செக்யூரிட்டி வேண்டாம், இது இந்த மாதம் முக்கியம். அதே சமயத்தில்
உங்களுடைய 10-11 இடத்தை சனி பார்க்குறாரு. பார்க்கக்கூடிய காலங்களில் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் செட்டு உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும், இருந்தாலும் புது செட்டும் அமையும், அவர்களால் உங்களுக்கு நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. உங்களுடைய 9 அதிபதி சூரியன் 11 இருக்கார், அப்படி இருந்தாலே ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அப்ராடுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 11 இடத்துல கிரகங்கள் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குது, அல்லது அரியர்ஸ் பணங்கள் வரணும், அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 12 இடத்துல கேது, எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதனால் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை, ஃபைனான்சியலி பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை, பட் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம். இது இந்த வாரம் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். தெய்வ அனுகூலம் கூட்டுங்க, குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலத்தை கூட்டுங்க. முருகனுடைய வழிபாடு, சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் போயிட்டு வாங்க, துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு இந்த மாதம் பண்ணுங்கள். குறிப்பாக தன்வந்திரி பகவான் விநாயகருடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் குறையும், நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இறையருளால் கிட்டும். நன்றி, வணக்கம்.